அனைத்து உறவுகளுக்கும் அன்பாத்மனின் வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சென்னை அண்ணா நகர் வெஸ்ட்ல இருக்க கோரா ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்க்கு தான் வந்திருக்கோம். இங்க கோரா ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்ல நிறைய கண்ட்ரிஸோட ஃபுட் வெரைட்டிஸ் எல்லாம் இருக்கும். இந்த கடைகள்லாம் 24 hours ஓப்பனிங்ல தான் இருக்கும். நீங்க எப்போ வேணாலும் போய் சாப்பிடலாம். இங்க வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் ஃபுட்ஸ் எல்லாம் கிடைக்கும். இங்க எல்லா கடையிலுமே நம்ம டாப் அப் கார்டு தான் யூஸ் பண்ண முடியும். நமக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு காசு போட்டு நம்ம கார்டை டாப் அப் பண்ணிக்கிட்டு நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கலாம். நாங்க கார்டை டாப் அப் பண்ணிக்கிட்டு மினி பேன் கேக் கடைக்கு தான் வந்தோம். இங்கே நிறைய ஃப்ளேவரில் பேன் கேக் இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி நிறைய விதமான டாப்பிங்ஸும் இருந்தது. நாங்கள் சாக்லேட் ஃப்ளேவர் பேன் கேக் ஒன்று சொல்லியிருந்தோம். அது ரெடி ஆகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு 5 நிமிஷத்தில் பேன் கேக் ரெடி பண்ணி அதுக்கு தேவையான ஃப்ளேவர்ஸ் டாப்பிங்ஸ் எல்லாம் போட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ரெடி பண்ணி சாக்லேட் ஃப்ளேவர் பேன் கேக்கை கையில் கொடுத்தாங்க. கொஞ்சம் சூடாகவே இருந்தது. சாக்லேட் ஃப்ளேவர் பேன் கேக்கை நானும் என் ஃப்ரெண்டும் சாப்பிட்டு பார்த்தோம். செம சாஃப்டாக இருந்தது, டேஸ்ட்டாக இருந்தது. வாயில் வச்சோடனே டக்குன்னு கரைஞ்சிருச்சு. நாங்கள் வாங்கினதில் 8 பீஸ் பேன் கேக் இருந்தது. 125 ரூபா சொன்னாங்க. ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தி தான். இங்கே பார்சலும் அவைலபிளாக இருக்குது. நல்ல கண்டெய்னரில் போட்டு பேக் பண்ணி தராங்க. இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு வேறு ஏதாவது சாப்பிட்லான்னு அப்படியே சில கடைகளை கிராஸ் பண்ணி போனோம். அங்கே சிக்கன் பாபிக்யூ கடைங்க இருந்தது. நிறைய ஃப்ளேவரில் பாபிக்யூஸ் வச்சுருந்தாங்க. அப்படியே இந்த கடையும் பார்த்துட்டு கிராஸ் பண்ணி போனால் ஃபேமஸான டர்க்கிஸ் ஐஸ்கிரீம் கடை வந்தது. அந்த ஐஸ்கிரீம் கடையில் என்ன ஃபேமஸ்னா கோன் ஐஸை வந்து விளையாட்டு காட்டி கொடுக்கறது தான் ஃபேமஸே. இங்கே அதுக்கப்புறம் ஜம்ஜம் முத்தா பாக் கடை இருந்தது. இந்த கடையில் நூடுல்ஸ் மாதிரி தோசை போட்டு அது மேலே சிக்கன் ஃப்ளேவர் வச்சு கொஞ்சம் நேரம் வேக வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அது மேலே சீஸ் வச்சு திரும்பவும் அந்த நூடுல்ஸ் மாதிரி இருக்க தோசையை அது மேலே வச்சு கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மட்டன், சிக்கன், பன்னீர், எக், பீஃப் எல்லா ஃப்ளேவரும் இருக்குது. இதில் ஸ்டஃப்டு பரோட்டாவும் இருக்குது. ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 200 ஆரம்பித்து 280 வரைக்கும் இருக்குது. அடுத்ததான் இங்கே பாபிக்யூ கடந்தது. இங்கே கிரில் சிக்கன், தந்தூரி சிக்கன் எல்லாம் இருந்தது. சிக்கன் விங்ஸு, சிக்கன் லெக்கு, சிக்கன் செஸ்ட்டு, பன்னீர், பீஃபு, சீ ஃபுட்டு எல்லாமே இருந்தது. அடுத்ததான் இங்கே பர்மீஸ் ரங்கூன் கடை இருந்தது. இங்கே அத்தோ முட்டை அத்தோ சூப் வெரைட்டிஸு, வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன், அப்புறம் சாஃப்ட் ட்ரிங்க்ஸு எல்லாமே இருந்தது. அடுத்ததாக டிபெட்டியன் மோமோ கடை இருந்தது. இங்கே 2 ஃப்ளேவர் இருந்தது. ஒன்று ஃப்ரைடு மோமோ, இன்னொன்று வந்து ஸ்டீமில் வேக வச்ச மோமோ. நாங்கள் வந்து ஸ்டீம்டு வேக வச்ச மோமோ வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஒன்று வந்து 120 ரூபா சொன்னாங்க. 4 பீஸ் இருந்தது. சிக்கன் மோமோ ஸ்டீம்டு சாப்பிட்டு பார்த்தேன். சூப்பராக இருந்தது. உள்ளே சிக்கன் ஸ்டஃப்டாக இருந்தது. நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்தது, சாஃப்டாகவும் இருந்தது. இது ஒன்றும் இல்லை, நம்ம ஊர் கொள்ளுக்கட்டை மாதிரி தான். என்ன நம்ம ஊரில் உள்ள ஸ்வீட் வச்சுருப்பாங்க, இதில் சிக்கன் வச்சுருக்காங்க, அவ்வளோதான் வித்தியாசம். பட் எல்லாம் ஒன்று தான். இங்கே பக்கமே மெரினாங்கிற சீ ஃபிஷ் கடையும் இருந்தது. இங்கே ஃபுட் கோர்ட்டும் இருக்குது, உட்காந்து ரிலாக்ஸாக சாப்பிட்லாம். இங்கே இருக்க ஒவ்வொரு வெரைட்டியும் ஒரு நாளைக்கு ஒன்று சாப்பிட்டா கூட வருஷம் ஃபுல்லாக சாப்பிட்லாம். எல்லோரும் ஒரு இடத்துல கும்பலாக நின்று டிவி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. என்னடான்னு பார்த்தா ஃபுட்பால் வேர்ல்டு கப் மேட்ச் நடந்துகிட்டு இருந்தது. ஜெயிச்சது என்னமோ மெஸ்ஸி டீம் தான். அடுத்தது குல்ஃபி டேங்கிற கலாதரா கார்மெண்ட் ஐஸ்கிரீம் கடைக்கு போனோம். ஐஸ்கிரீம் கடையில் சாக்லேட் கேக் பார் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம்.
ஃப்ரீசர்லேருந்து எடுத்தாங்க, மைனஸில் இருந்தது, அதனால் ஓவனில் கொஞ்ச நேரம் வச்சு எடுத்து கொடுத்தாங்க. சாக்லேட் கேக் பார் கொஞ்ச நேரத்திலே வார்ம் ஆயிடுச்சு, அதோட வெயிட்டு ரொம்ப ஜாஸ்தியாகவும் இருந்தது. சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அதோட டேஸ்ட்டு ரொம்ப நேரம் வாய்க்குள்ளே இருந்துச்சு. என்ன இதோட ரேட்டு 140 ரூபா, அதைத்தான் ஜீரணிச்சிக்கவே முடியல. அடுத்ததாக ஐயர் சாண்ட்விச் கடை தான். இங்கே என்ன ரொம்ப ஃபேமஸ்னா மோர் மாமா. ஒரு மோர் மாமா வந்து 25 ரூபா. பக்கமே தி சீஸ் கேப் கடை இருந்தது. இந்த கடையில் ஃபுல்லாகவே வெஜிடேரியன் தான். இங்கே நான் வெஜிடேரியன் கடை எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பியூர் வெஜிடேரியன் கடை இருக்குது. இங்கே வெஜிடேரியன் அண்ட் நான் வெஜிடேரியன் பீரியர்களுக்கு ரொம்ப விருந்தாகவே இருக்கும். இதே மாதிரி நிறைய டைப் ஆஃப் கடை இருக்குது. இங்கே ஒவ்வொரு கடை பேரும் கொஞ்சம் வித்தியாசமாகவும் கேட்சியாகவும் இருக்கும். இங்கே என்ன ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னா எல்லா கடையும் 24 ஹவர்ஸ். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோவை மேலும் பார்க்க அன்பாத்மன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.